அத்தியாயம் 3. நீயாக தேடாதிரு. உன்னை சின்னஞ்சிறு உயிராக ஒரு குடத்தில் கண்டுகளித்தேன். அந்த குடத்தில் இருந்த இளம் சூட்டு நீரில் நீ நீந்தி குளித்தாய். நீ மகிழ்ச்சியாக அலைந்து திரிந்தாய். உனக்கு அது நினைவில் இருக்கிறதா என்ன? அந்த குடத்தில் நீ மீன் போல வளர்ந்தாய். அதே குடத்தினுள் நீ விலங்கு போல பெருத்தாய். அதே குடத்தினுள் நீ பேருடல் எடுத்தாய். அழகே, உனக்கு அப்போது புலன்கள் முளைத்தன. நான் உனது ஒவ்வொரு வளர்ச்சியையும் கண்டுகளித்தேன். உன் பேருடலை அந்த குடம் இனியும் தாங்காது எனும் நிலை வந்தது. அந்த குடம் தனக்குள் இருந்த நீரை வெளியேற்றியது. குளத்தின் மதகுகள் திறக்கப்படும் பொழுது துள்ளி குதித்து வெளியேறும் மீனைப் போல அன்பே, நீ அந்த குடத்திலிருந்து வெளியே வந்தாய். என் செல்லம்மே, உனக்கு அந்த நாட்கள் நினைவில் உள்ளனவா என்ன? கடந்த காலத்தை எண்ணி எண்ணி சோர்ந்து போகிறாய். உனது கடந்த காலத்தின் பெரும் பகுதியை நீ அறியவே இல்லை. நீ நீரில் நீந்தியதையும் குடத்தை உடைத்ததையும் உனக்கு நினைவில் வைக்கவில்லை. அந்த நினைவுகள் உனது சமகாலத்தை கெடுக்கும். இப்போது நீ நடக்கிறாய், ஓடுகிறாய், தாவுகிறாய், பறக்கிறாய். செல்லமே, நீ ஏதேதோ செய்கிறாய். உன்னை நான் வேடிக்கை பார்த்து கொண்டிருக்கிறேன். நடக்கும் போது நட, ஓடும் பொழுது ஓடு, பறக்கும் பொழுது பற. எதை செய்கிறாயோ அதை செய். எதை கடந்து வந்தாயோ அதை மறந்தும் வா. நீ குடத்தினுள் சிறு செல்லாக இருந்தபோது உனக்கு உணவை பற்றி தெரியாது. ஆகையால் உன்னை அறியாமல் உன் செல் சுவர் திறந்து உணவை உள்ளிழுக்கும் வகை செய்தேன். காற்றுதான் உயிர் என்பதால் அக்காற்று உன்னை அறியாமல் உனக்குள் வருகிறது. இது நான் செய்த ஏற்பாடு அன்பே. உன்னை உயிர்ப்போடு வைத்திருக்க என்னவெல்லாம் செய்ய வேண்டுமோ அதை எல்லாம் செய்கிறேன். எல்லாம் செய்த பின்னரும் நீ கலங்கி அழுவதை காணும் பொழுது நானும் அழுகிறேன். நீ யாரையெல்லாம் நம்பினாய் என எனக்கு தெரியும். உன் கடந்த காலம் எவ்வாறெல்லாம் சிதைவுற்றது என்பதை நான் கண்டேன். ஒவ்வொரு முறை உன் கன்னத்தில் அறை விழுந்த போதும், ஒவ்வொரு முறை உன் சுயம் ஒடுக்கப்பட்ட போதும், ஒவ்வொரு முறை உன் சம்மதம் இல்லாமல் உன் கூறி கிழிக்கப்பட்ட போதும் நான் கதறினேன். அன்பே, நீ ஏன் என்னை காண மறுத்தாய்? நான் அங்குதானே இருந்தேன். நீ என்னை தேடி எங்கெங்கோ சென்றாய். நான் உன்னை தேடி உன்னிடம் வந்து கொண்டே இருந்தேன். நீ ஏன் என்னை தேடினாய் என என்னால் புரிந்து கொள்ளவே முடியவில்லை. நான் தானே உன்னை இங்கு அனுப்பினேன். நான் தானே உன்னை தேடி வர வேண்டும். நீ அழைத்த கணத்தில் வந்திறங்கும் அன்னையும் அப்பனும் அல்லவா நான். உனக்கு என்ன வேண்டும் என்பதை நான் அறிவேன். என் உயிரை, உனக்கு இன்பம் வேண்டும், உனக்கு அமைதி வேண்டும். இன்பமும் அமைதியும் என் இதழ்களில் ஊறும் தேன். வந்து பருகு. இன்பம் வேண்டும் என்று நீ ஏன் அங்கே கேட்கிறாய்? அமைதி வேண்டும் என ஏன் நீ அங்கெல்லாம் ஓடுகிறாய்? நீ கேட்கும் இடங்களில் மகிழ்ச்சி விற்பனை செய்யப்படுகிறது, பதற்றம் உற்பத்தி செய்யப்படுகிறது. என் செல்லமே, எது வேண்டும் என கேட்டுவிட்டு காத்திருக்க பழகு. உனக்கான கொலைகளை நான் அனுப்பும் முறை நீ என் பிடியை விட்டு விலகாதிரு. நானாக அழைக்கும் முறை நீயாக எதையும் நாடாதிரு. தேடித் தேடி நீ விரும்பவை ஆகும் கூலிகள், நான் வழங்குபவை பரிசுகள். என் பரிசு உன்னை தேடி வரும். அதற்காக நீ எந்த திட்டமும் தீட்டியிருக்க மாட்டாய், எல்லளவும் கவலையுட்டு இருக்க மாட்டாய். நீ அதை எதிர்பார்த்திருக்க கூட மாட்டாய். அது உன்னை தேடி வந்து உன் மடியில் அமர்ந்து கொள்ளும். என் பரிசுகள் அன்பே, நீ போதுமென்றாலும் வாரி இழுத்து முத்தமிடுபவை. என் பரிசுகள் உன்னிடம் எதையும் எதிர்பார்ப்பதில்லை. ஏனெனில் என் பரிசுகள் யாவும் முழுமையடைந்தவை. என்னிடமிருந்து வருபவை வேறு எவ்வாறு இருக்கும்? நீயாக தேடிக்கொள்பவை உன்னிடம் தர்க்கம் பேசும். நீ தேடிக்கொள்பவை துவக்கத்தில் மகிழ்ச்சியையும், இடையில் குழப்பத்தையும், இறுதியில் கலக்கத்தையும் உருவாக்குபவை. நீயாக தேடிக்கொண்டவை உன்னிடம் தனது பாவச்சுமைகளை இறக்கிவிட்டு சென்றிருக்கும். அதை நீ அறிந்திருக்க மாட்டாய். நீயாக தேடிக்கொள்பவை தனது கரைகளை உன் மீது அப்பிவிடுவதற்காக உன்னை அணைப்பவை. நீயாக தேடிக்கொள்பவை தனது இருத்தலுக்காக உன் வசிப்பிடத்தை கவர்ந்து கொள்ளத்தக்கவை. நீயாக தேடிக்கொள்பவை உனது சுயத்தை தானே தொலைத்தவை. உனது சுயத்தை கண்டால் அவற்றுக்கு பிடிக்காது. நீயாக தேடிக்கொள்பவை வெண் மலர்களாக பூத்திருக்கும் உனது குழந்தைத்தன்மையை அழித்து உன் தூய மனதில் வன்மத்தை விதைப்பவை. வன்மத்தின் விளைச்சலைத்தான் நீங்கள் பங்கிட்டுக் கொள்ள வேண்டியிருக்கும். அன்பே, உன்னை அச்சுறுத்தும் வார்த்தைகள் அல்ல, உன்னை அரவணைக்கும் சொற்கழிவை. என் பரிசுகள் இறுதி மூச்சு வரைக்கும் உன்னோடு வாழ்பவை. உனக்கான இன்பத்தையும் அமைதியையும் காக்கும் தகுதியுடன் தான் பரிசுகளை அனுப்புகிறேன். ஆகவே அன்பே, நானாக வழங்கும் வரை காத்திருக்க கற்றுக்கொள்.